வணக்கம். எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் எட்டில் திருக்குறள் பார்க்க போகிறோம். நமது பாடப்பகுதியில் மூன்று அதிகாரங்களிலிருந்து ஐந்து குறள்கள் பார்க்க போகிறோம். ஆறாவது குறள் முதல் பத்தாவது திருக்குறள் வரை. இது நட்பாராய்தல், மானம், பண்புடைமை ஆகிய மூன்று அதிகாரங்களிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. குறளை பார்ப்போம். முதலில் நட்பாராய்தல் என்னும் அதிகாரத்தில் உள்ள குறள், குறளை படிப்போம். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். மற்றும் ஒரு முறை, கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். சீர்பிரித்து படிப்போம். கேட்டினும், கேடு என்றால் துன்பம் என பொருள்படும். உண்டு, இந்த துன்பம் வரும்போதும் உறுதி, ஒரு நன்மை உண்டு. என்ன என்றால், கிளைஞரை, கிளைஞர் எனப்படுவது நண்பர் என பொருள்படும். நண்பரை நீட்டி அளப்பதோர் கோல். கேடு வந்தபோதும் ஒரு வகை நன்மை உண்டு. அது என்ன என்றால், அந்த கேடு தம்முடைய நண்பரின் இயல்புகளை அளந்து பார்ப்பதோர்க்கொரு அளவுகோலாகும். நமக்கு வரும் கேடு துன்பங்களும் பொதுவாக கவலை அடைய செய்யக்கூடியவை. அந்த தருணங்களால் உண்டாகும் சில நன்மைகளும் உண்டு. அது நம் நட்பானவர்கள் சுற்றி உள்ளவர்களின் இயல்பினை சரியாக புரிந்து அளந்து கொள்ள அளவுகோலாக உதவும் என கூறுகிறார் திருவள்ளுவர். அதாவது, நாம் வளமான காலங்களில் நம்மை சுற்றி உள்ளவர்கள் இயல்பாகவே இனிமையாக பழகுவார்கள். அப்பொழுது அவர்களின் உண்மையான இயல்புகளை அல்லது குணங்களை நம்மால் எடை போட இயலாது. நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அவர்கள் நம்மோடு தோள் கொடுத்து தாங்கி பிடிக்கிறாரா அல்லது மறைந்து விடுகின்றனரா என்பதை வைத்து அவர்களை மிக எளிதில் எடை போட்டு விடலாம். உதாரணமாக, கொக்கு போன்ற நீர்ப்பறவைகள் ஒரு குளத்தில் நீர் வரத்து நன்றாக உள்ளபோது அந்த குளத்தில் தனக்கு தேவையான உணவை தேடி வாழ்ந்து கொள்ளும். ஆனால் அதே குளத்தில் நீர் வற்றிய போது அந்த கொக்கு போன்ற நீர்ப்பறவைகள் அந்த குளத்தை விட்டு அகன்று எங்கோ சென்றுவிடும். நீருள்ள மற்றொரு குளத்தை நோக்கி சென்றுவிடும். ஆனால் அதே குளத்தில் தரைக்கு கீழ் வாழக்கூடிய குட்டி ஆம்பல் போன்ற சிறு தாவர வகைகள் எவ்வளவு காலம் நீர் இல்லை என்றாலும் அதன் கிழங்காக அங்கே உயிருடன் இருந்து மீண்டும் நீர் வரும்போது அதே குளத்தில் வாழும். அற்ற குளத்து அறுநீர் பறவை போல் என்றொரு செய்யலும் உண்டு. உண்மையான நண்பர்களை கண்டறியலாம். உதாரணமாக, ஒரு வகுப்பில் இரண்டு மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு பேரும் பயங்கர ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசமாக இருப்பாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது தான் ஒருத்தர் போய் இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போவார். எங்கே போனாலும் அப்படி தான் போவாங்க. ரெண்டு பேரும் ஒரு நாள் பக்கத்தில், ஒரு நாள் விடுமுறை நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு காட்டு பகுதிக்கு போகலாம், அம்மாவுக்கு உதவியாக கொஞ்சம் விறகுகளை எடுத்துகிட்டு வரலான்னு போனாங்க. சிறு சிறு சுள்ளிகளை பெருக்குவதற்காக போனாங்க. சரி, போயிட்டுருக்கும்போது நண்பன் சொன்னான், ஒருத்தர் அதில் ஒருத்தனுக்கு நல்லா மரம் ஏற தெரியும், ஒருத்தனுக்கு மரம் ஏற தெரியாது. அப்படி போயிட்டுருக்கும்போது திடீர்னு பார்த்தா எதிரில் ஒரு கரடி வந்தது. கரடி வந்தால் என்ன என்ன செய்யணும்? அதுக்கு மரம் ஏற தெரியாதுன்னு தெரிஞ்ச நண்பன் ஒருத்தன் குடுகுடுன்னு மரம் ஏறிட்டான். மற்றொருவன் என்ன செஞ்சான், அவனுக்கு மரம் ஏற தெரியல, ஆனால் அவனுக்கு ஒன்று தெரிஞ்சிருந்தது, நாம் இறந்தது போல் அமைதியாக படுத்துக்கொண்டால் கரடி நம்மை ஒன்றும் செய்யாது அப்படின்னு என்ன பண்ணால், மரத்துக்கு கீழே நீட்டி படுத்துக்கிட்டான். கரடி வந்தது, முகந்து முகந்து பார்த்தது. எப்போவுமே கரடி நாம் எதிர்வினை செய்யாத போது நம்மளை எதுவுமே செய்யாது. அதை கீழே படுத்திருந்தவனிடம் போய் அப்படியே அவனை முகர்ந்து பார்த்தது, காலால் அசைத்து பார்த்தது, அவன் அமைதியாகவே இருந்தான். பிறகு கரடி அந்த இடத்தை விட்டு சென்ற பிறகு மரத்தில் இருந்தவன் இறங்கி வந்தான். நண்பா, கரடி உன் காதில் என்னமோ கூறியது என்ன என கேட்டான். அதற்கு மறுமொழி கூறினான் நண்பன், ஆபத்தில் உதவாத நண்பனை நம்பாதே, நண்பனாக கொள்ளாதே என கூறி அந்த நண்பனின் பண்பை அவனுக்கு உணர்த்தினான். மீண்டும் கூறுகிறேன், கேட்டினும் உண்டோர் உறுதி
கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நமக்கு உடன் இருப்பவர்கள் எவரோ அவரே உண்மையான நண்பர். அடுத்த திருக்குறள் போவோம். அடுத்த திருக்குறள் மானம் என்னும் அதிகாரத்தில் வந்துள்ளது. படிப்போம். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. பெருக்கத்து என்பது செல்வம் பெருகியுள்ள காலத்தில் என பொருள்படும். என்ன வேண்டும்? பணிதல் வேண்டும். பணிதல், ஒருவனுக்கு செல்வம் பெருகியுள்ள காலத்தில் பணிதல் வேண்டும். அடுத்தது சிறிய சுருக்கத்து, செல்வம் குறைந்து சுருங்கும் காலத்தில் என்ன வேண்டும்? உயர்வு வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள். உயர்வு என்பது உயர்ந்த குணம், அதாவது ஊக்கத்துடன் உழைத்தல். மீண்டும் கூறுகிறேன், பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. உயர் குடியில் பிறந்தவர்களுக்கு நிறைய செல்வம் உண்டான போதும் பணிவுடைமை இருக்கும். செல்வம் சுருங்கி வறுமை உண்டாகும் போதும் ஊக்கம் கொண்டு உயர வேண்டும் என ஊக்கத்துடன் செயல்படுவார்கள். ஒரு நீதிக்கதை ஒன்று. ஒரு வகுப்பில் ஒரு 40 மாணவர்கள் இருந்தார்கள். அதில் எப்போதுமே மோகன் என்றும் ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் பெறுவான். ஆசிரியர் பேசும்போதெல்லாம், மோகன் நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க, மிக நன்று, இதை அப்படியே நீங்கள் எப்போதும் கடைபிடிச்சிக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு தேர்வு முடியும் போதும் மோகனுக்கு அப்படியே பெருமை தாங்காது. ஆனால் மற்ற மாணவர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நாமளும் இந்த ஆசிரியரிடம் பாராட்டை எப்படி பெறுவது அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு நம்மளும் படிக்கணும் படிக்கணும்னு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அரையாண்டு தேர்வு வந்தது, எல்லோரும் தேர்வு எழுதி முடித்தாங்க. மோகன் பார்த்தா முதல் ரேங்கில் இருந்தவன், முதல் மதிப்பெண் பெறும் மாணவன் என்னான்னா 20வது ரேங்குக்கு போயிட்டான். அந்த மாதத்தில் சீனுன்னு ஒரு மாணவன் முதல் மதிப்பெண் வாங்கிட்டான். அந்த ஆசிரியருக்கு ஒன்றும் புரியவே இல்லை, இது எப்படி நடந்திருக்கோ, ஏன் எப்படி நடந்ததுன்னு வகுப்பறையில் கேட்குறார். அதுக்கு முதல் மதிப்பெண் வாங்கின சீனு பதில் சொல்கிறான், சார் நீங்கள் எப்போதும் மோகனை புகழ்வதால் அவனை போல் வர வேண்டும் என கஷ்டப்பட்டு படித்தோம், நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அதே புகழ்ச்சியால் கர்வம் அதிகமாகி மோகனுக்கு படிப்பில் கவனம் செல்லவில்லை. இப்போ புரிஞ்சது ஆசிரியருக்கு, மோகனை நாம் அதிகமாக புகழ்ந்து விட்டோம். மோகனை அழைத்து கூறினார், மோகன் நாம் எந்த நிலையிலும் கர்வம் கொள்ளக்கூடாது, புகழ்ச்சி ஒருவனை மேலும் முன்னேற விடாமல் தடுக்கும். மேலும் நான் உன்னை புகழ்ந்ததை உன்னை ஊக்குவிக்கத்தான் என்பதை உணர்ந்து கொள். ஆசிரியர் கூறியதை கேட்ட மோகன் உணர்ந்து கொண்டான். இதே நிலையைத்தான் கவியரசர் கண்ணதாசனும் கூட, நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் என மிக அருமையாக கூறியுள்ளார். நாம் எப்போதும் நமக்கு ஈடு யாரும் இல்லை, ஈடு இணை யாருமே இல்லை என கர்வமோ அகம்பாவமோ கொள்ளக்கூடாது. நம்மை விட வல்லவர்கள் எல்லா துறைகளிலும் உண்டு. ஆகவே உயர்ந்த நிலை வரும்போது அடக்க உணர்வும், அந்த நிலை மாறிவிட்ட சூழலில் யாருக்கும் அடிமையாகாமல் அடங்கி நடக்காத மான உணர்வும் ஊக்க உணர்வும் கொண்டு செயல்பட வேண்டும். அடுத்த திருக்குறள் இல்லை, மானம் என்னும் அதிகாரத்தில் அமைந்த அடுத்த திருக்குறள் குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். குன்றின் அணையாரும், அணையாரும்னா போன்றவர், குன்று என்பது இங்கு மலை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். குன்றின்னா முதல் இருக்கக்கூடிய குன்றின் மலை, மலையை போன்ற உயர்குடி பிறந்தவர்களும் அல்லது நல்லவர்களாக இருந்தாலும் சரி குன்றுவர், மதிப்பு குறையும். எப்போ? குன்றுவ குன்றி அணைய செய்யின். குன்றி, ரெண்டாவது அடியில் வரக்கூடிய குன்றி அப்படிங்கிறது குன்றி மணி, இந்த கருப்பும் சிவப்பும் கலந்த கலரில் ஒரு மணி ஒன்று இருக்கும், ஒரு கொடியில் அழகான மணிகள் இருக்கும், அதை குன்றி மணின்னு சொல்லுவாங்க. இந்த குன்றி மணி அளவு சிறிய அவர் தகுதிக்கு பொருத்தமில்லாத ஒரு செயலை செய்வாராயின் எவ்வளவு அவர்கள் நல்ல
செயல்களை செய்திருந்தாலும் அவருடைய பண்புகள் இழிந்ததாகவே கருதப்படும். மலை போல உயர்ந்த நிலையில் உள்ளவரும் தாழ்வுக்கு காரணமான செயல்களை ஒரு குன்றிமணி அளவு செய்தாலும் தாழ்ந்து போய்விடுவர். மலை போல உயர்ந்திருந்தாலும் புகழில் சிறந்திருந்தாலும் தரத்தை குறைத்து கொள்கிற செயலை செய்யவே கூடாது. குன்றிமணி அளவே குன்றும் செயலை செய்தாலும் புகழை இழந்து போவார்கள், இழிவை தேடி கொள்வார்கள். இது அழகான ஒரு பாட்டு இருக்கு. இந்த குறளின் பொருளை புரிந்து கொள்ளும் வகையில் இந்த பாடல் இருக்கு. மலை போல் உயர்ந்து இருந்தாலும் புகழில் சிறந்து இருந்தாலும் தரத்தை குறைத்து கொள்கின்ற செயலை செய்ய கூடாது. குன்றின் மணியின் அளவினிலே குன்றும் செயலை செய்தாலும் புகழை இழந்து போவார்கள், இழிவை தேடி கொள்வார்கள். இவ்வாறு இந்த பாடலின் பொருளை உணரும்படியாக இந்த எளிய பாடலை கூட நினைவில் வைத்துக் கொள்ளலாம். குடிப்பிறப்பால் அல்லது செல்வ வளத்தால் குன்று போல உயர்ந்த இடத்திலிருந்து வந்தவர்கள் கூட ஒரு குன்றிமணி அளவு தரம் தாழ்ந்து செயல்பட்டாலும் அவர் குன்றி போய்விடுவார்கள், அதாவது தாழ்ந்து போய்விடுவார்கள். அதனாலேயே பிறர்க்கு கேடு செய்யாமல் இருப்பதையே பெருந்தன்மை பேராண்மை என கூறுவார்கள். ஒரு ஊரில் ஒரு பெரிய மளிகை கடைக்காரர் இருந்தார். அவர் வேறு ஊர்லேருந்து வந்திருந்தார். இந்த இடத்துல மளிகை கடை வச்சு கொஞ்சம் நல்லா வாழ்ந்து வந்தார். ஏழைகள் பலருக்கும் உதவுவார். குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு உதவுவார். ஊரில் ஏற்படும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் தாராளமாக பண உதவி செய்வார். அவருக்கு ஊரில் நல்ல பெயர் உண்டு. அவருடைய கடைக்கு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் இவர் மீது பயங்கர நம்பிக்கை. இவர் கூறும் விலையாகட்டும் இவர் எடை போட்டு கொடுக்கும் பொருள்களையாகட்டும் யாருக்கும் சந்தேகமே வராது. வழக்கமாக கடைக்கு காய்கறிகள் கொடுக்கக்கூடிய ஒருவர் வந்தார். ஒரு விவசாயி ஒவ்வொரு முறையும் வந்து 5 கிலோ 10 கிலோ என அவரிடம் இருக்கும் காய்கறிகளை கொடுத்துவிட்டு அதற்கு ஈடாக உணவுப் பொருட்களை அவர் வாங்கி செல்வார். இது வழக்கமான செயல். ஒரு தடவை எதேச்சையாக அந்த கடைக்காரர் விவசாயி கொண்டு வந்த காய்கறிகளை எடை போடும்போது 5 கிலோ என கொடுத்த பொருளில் 4.5 கிலோகிராம் தான் இருந்தது. உடனே ஏன் இப்படி செய்தீர்கள் என கேட்டதற்கு அந்த விவசாயி கூறினார், ஐயா, என்னிடம் எடை போடுவதற்கு தராசும் இல்லை, எந்த எடைக்கற்களும் இல்லை. நான் நீங்கள் கொடுக்கும் 1 கிலோகிராம் எடை உள்ள பருப்பை ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்தில் என்னுடைய காய்கறிகளையும் வைத்து தான் எடை போடுகிறேன் என கூறியதும் கடைக்காரருக்கு தூக்கி வாரி போட்டது. ஆஹா, இவ்வளவு நல்ல பெயர் எடுத்தும் இந்த ஒரு சிறு தவறு செய்து விட்டேனே, என்னை தலை குனிய செய்து விட்டதே. மலை போல் உயர்ந்த நிலையில் இருந்த நான் இந்த சிறிய செயலால் நான் தரம் தாழ்ந்து விட்டேனே என மிகவும் வருந்தி சரியாக செயல்பட்டாராம். குன்றி அணையாரும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணைய செய்யின். அடுத்த திருக்குறள் பண்புடைமை என்னும் அதிகாரத்தில் வரக்கூடியது. படிக்கிறேன். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்பு உடையார், பண்புன்னா நல்ல பண்புகள்னு வச்சுக்கலாம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல். பாடு என்றால் ஒழுக்கம். பாடு என்றால் மற்றவர்களின் துன்பத்தை கண்டு நடக்கக்கூடிய ஒழுக்கம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். மண்புக்குன்னா மண் தான். இந்த இடத்துல உலகம்னு சொல்கிறது அங்கே மலை செடி கொடி மண்ணை குறிப்பதல்ல, அங்குள்ள மக்களை குறிப்பது. உலகம் என்பது ஒரு ஆகு பெயர், இடவாகு பெயர். இது இடத்தை குறிக்காமல் மக்களை குறிக்கக்கூடியது. பண்புடைய சான்றோர்கள் ஒழுக்கத்துடன் நடப்பதால் தான் இவ்வுலகம் மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள். அவர்கள் இல்லாவிட்டால் உலக மக்கள் அனைவரும் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருப்பார்கள். இதில் உள்ள ஈற்று சீரான மண் என்பது இடைச்சொல் கழிவு ஒளி இசை ஆக்கம் என்ற பொருள்களில் வரக்கூடியது. இந்த திருக்குறளில் அழித்தல் என்னும் சொல்லில் வந்துள்ளது. இது அசைச்சொல், இதற்கு பொருள் இல்லை. நல்ல பண்பு உடையவர்களின் ஒழுக்கத்தால் தான் உலகம் நடைபெறுகிறது. அவர்கள் இல்லை என்றால் உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்து மறைந்து விடும். பண்புடையவர்களால் தான் உலகம் நிலை பெற்று இருக்கிறது என சுருக்கமாக கூறுகிறார் திருவள்ளுவர் அவர்கள். பண்புடையவர்கள்
தோன்றி வாழ்வதனாலேயே இவ்வுலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தோன்றாதொழியின் இவ்வுலகம் மண்ணில் புதைந்து அழிவது உறுதி. இந்த நேரத்தில் உலகையே வாட்டி வதைக்கிறது ஒரு கொடிய நோய். தினக்கூலி செய்பவர்கள், சிறு தொழில் புரிபவர்கள், விவசாயிகள் என பலரும் வேலைக்கு செல்ல இயலாமல் வீட்டிலேயே முடங்கி கிடக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படியோ போகட்டும் என்று பணம் படைத்தவர்கள் அமைதியாக இருந்தார்களா? இல்லையே, எத்தனை வகைகளில் உதவி செய்தார்கள். பண உதவி, மளிகை பொருட்கள் உதவி, உணவுப் பொட்டலங்கள் உதவி, எவ்வளவு கிடைத்தது. நம் மக்களின் பண்பு இது போன்றதொரு இடர்பாடு நேரங்களில்தான் நமக்கு கிடைக்கிறது. இது போன்ற மக்களைத்தான் பண்புடையவர்கள் என்று நாம் கூறுகிறோம். நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் உலகில் பல பேர் வாழ்வதனால் மட்டுமே இந்த உலகம், உலகம் என குறிப்பது உலக மக்கள், நிலை பெற்று வாழ்கிறார்கள். இல்லை என்றால் என்றோ இவர்கள் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போயிருப்பார்கள். அடுத்த திருக்குறள் அதே அதிகாரத்தில், பண்புடைமை அதிகாரத்தில் வந்துள்ளது. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. மீண்டும், பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம், பெரிய செல்வம் நண்பால், நன்றாக இருக்கக்கூடிய பால், கலன் கலன் பிரித்து படிங்க, கலம் கூட்டல் தீமை, கலம் தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தில் உள்ள குறைபாட்டால், சரியாக சுத்தம் செய்யப்படாத பாத்திரத்தில் ஊற்றிய நல்ல பாலுக்கு சமம். இதைத்தான் திருவள்ளுவர் மிக எளிமையாக கூறுகிறார். நல்ல பாத்திரத்தில் ஊற்றிய நல்ல பால் நன்றாக இருக்கும். பாத்திரத்தை சரியாக சுத்தம் செய்யாமல் அதில் அழுக்கு இருக்கும்போது அதில் எவ்வளவு நல்ல பாலை ஊற்றினாலும் அந்த பால் திரிந்துதான் போகும், பயனற்றதாகும். அது போன்றதுதான் பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம். செல்வம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. அது சேரக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மையையும் தீமையையும் விளைவிக்கக்கூடியது. உதாரணமாக, பண்புடைய ஒருவரிடம் சேரக்கூடிய செல்வமானது, அந்த செல்வத்தை கொண்டு அவர் ஒரு தொழிற்சாலை தொடங்கலாம், ஒரு 100 பேருக்கு வேலை தரலாம், அதனால் ஒரு 100 குடும்பங்கள் வாழும். இதனால் அவருக்கு லாபம் அதிகமாகி 1000 குடும்பங்கள் பயன்பெறும், அதனால் அந்த சமுதாயமும் பயன்பெறும், அவரும் பயன்படுவார். இது பண்பு உள்ளவனிடம் சென்று சேர்ந்த செல்வம், அனைவருக்கும் பயனளித்தது, சமுதாயத்துக்கே பயனளித்தது. அதே செல்வம் பண்பாடு இல்லாத ஒருவரிடம் சேரும்போது அவர் அதே பணத்தை கொண்டு கேளிக்கை நிகழ்ச்சிகளிலும் தீய பழக்க வழக்கங்களிலும் ஈடுபட்டு அந்த செல்வத்தை முழுவதுமாக விரயம் செய்துவிடலாம். சமுதாயத்திற்கு எந்த பயனும் இல்லாமல் போகலாம். ஏன், சில நேரங்களில் தீங்கும் கூட விளைவிக்கலாம். இது செல்வத்தின் பண்பு இல்லையே, அந்த செல்வத்தை வைத்திருக்கக்கூடிய மனிதரின் பண்பு. அதாவது, நல்லவர் இடத்தில் சேர்ந்த செல்வம் நல்ல பயனையும், தீயவர் இடத்தில் சேர்ந்த செல்வம் எந்த பயனையும் தராமல் அல்லது தீய விளைவை தருவது என்பது எதற்கு சமமானது என்றால், நல்ல பால்தான் நல்ல பாத்திரத்தில் இட்டால் நமக்கு தயிர், மோர், நெய், வெண்ணெய் என்ற பல பொருள்கள், நமக்கு பயன்படக்கூடிய பல பொருள்களை கொடுக்கும். அதுவே சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் ஊற்றப்பட்ட நல்ல பாலானது எந்த பயனையும் தராமல் திரிந்து வீணாக போகும். இந்த குறளில் பாருங்கள், பாத்திரத்தில் பாலை ஊற்றுவது என்பது ஒரு பொருள், அதை கொண்டு அதை அவர் விளக்க வரவில்லை. நல்லவர்களிடம் சேர்ந்த செல்வம் நல்ல பயனையும், கெட்டவர்களிடம் சேர்ந்த பணம் எந்த பயனையும் தராது என திருவள்ளுவர் கூற முயற்சிக்கிறார். இன்னொரு செயல், கத்தி என்பது ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இதை வைத்து காய்கறியும் வெட்டலாம், போர்க்கள கருவிகளையும் செய்யலாம். பயன்பாடு என்பது அதை பயன்படுத்துபவரின் பண்பை பொறுத்தது. நல்ல பண்பாளரிடம் சேர்ந்தால் நல்ல விளைவுகளையும், தீய பண்பாளரிடம் சேர்ந்தால் தீய விளைவுகளையும் ஏற்படுத்தும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் நல்ல பால், கலன்
தீமையால் திரிந்து அற்றது, திரிந்து அற்றுப்போனது. செல்வமானது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் சுத்தமான பாலுக்கு சமம். தூய்மையற்ற பாத்திரத்தில் தூய பால் திரிந்து விடுவது போல் பண்பற்ற ஒருவனால் செல்வம் தீய விளைவுகளை ஏற்படுத்தும். இதில் வந்துள்ள அணி ஓமை அணி. ஓமை அப்படின்னா இது போல அப்படின்னு நமக்கு தெரிந்த ஒரு பொருளை கூறி அதிலிருந்து ஒரு தெரியாத ஒரு பொருளை விளக்குவது. இடையே பார்த்தீங்கன்னா ஓமை உருபு போல என்று ஒரு வந்திருக்கும். மதிப்பீடு, இன்பம் தருவது எது? இன்பம் தருவது பண்புடையார் நட்பு. நட்பு எனப்படுவது எது? நட்பு என்பது சிரித்து மகிழ்வதற்கு மட்டுமன்று, இடித்து உரைப்பதுதான் நல்ல நட்பு. பெருமையை அழிப்பது எது? குன்றின் மணி அளவு தவறு செய்தாலும் நமது பெருமையை அழித்துவிடும். பணிவு கொள்ளும் காலம் எது? பணிவு கொள்ளும் காலம் என்பது நமக்கு செல்வம் சேர்ந்த காலம். பயனின்றி அழிவது நட்பு அன்பு இல்லாதவன் பெற்ற பெரும் செல்வம் பயனின்றி அழிந்து வீணாகிவிடும். குருவினாக்கள், நண்பர்களின் இயல்பை எடுத்துக்காட்டும் அளவுகோல் எது? நண்பர் ஒருவருக்கு துன்பம் வரும்போது உதவும் குணத்தையே நண்பரின் அளவுகோலாக திருவள்ளுவர் கூறுகிறார். அதாவது நல்ல நண்பனின் நட்பை துன்பத்தில் அறிந்து கொள்ளலாம். இவ்வுலகம் யாரால் இயங்குவதாக திருக்குறள் கூறுகிறது. பண்பு உடைய மனிதர்கள் வாழ்வதனாலேயே இவ்வுலகம் நிலை பெற்றிருக்கிறது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். இந்த பண்புள்ள மனிதர்களால் மட்டுமே, அவர்கள் செய்யக்கூடிய சிறந்த காரியங்களால் மட்டுமே இந்த உலகம் இன்றளவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை என்றால் என்றோ மண்ணோடு மண்ணாகி மூழ்கி போயிருக்கும் என திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார். அடுத்தது பொருள் கூறுக. இந்த திருக்குறளில் வந்துள்ள கேடு என்னும் சொல்லுக்கு துன்பம் என்று பொருள். கிளைஞர், இது புதிய சொல், 8வது வகுப்பு வரை நீங்கள் படித்ததில்லை. கிளைஞர் என்ற சொல்லின் பொருள் என்ன? கிளைஞர் என்ற சொல்லின் பொருள் நண்பன், தோழன் என கொள்ளலாம். ஒரு திருக்குறளில் முதல் அடியில் குன்று என வந்துள்ளது, 2வது அடியில் குன்றி என வந்துள்ளது. குன்று என்ற சொல்லின் பொருள் என்ன? குன்று என்ற சொல்லுக்கு மலை என பொருள்படும். அடுத்த அடியில் உள்ள குன்றி என்ற சொல்லுக்கு குன்றிமணி, ஒரு கொடி வகை தாவரத்தின் விதை, அது மிகச் சிறியதாகவும் வண்ணம் மிக்கதாகவும் காணப்படும். குன்றி என்ற சொல் குன்றிமணியை குறிக்கும். அணைய என்ற சொல்லின் பொருள் என்ன? அணைய, அளவுக்கு என பொருள்படும். மண்பு என்னும் ஒரு சொல் கையாண்டுள்ளார் திருவள்ளுவர். மண்பு என்ற சொல்லின் பொருள் மண். மாய்வது என்ற சொல்லின் பொருள் என்ன? மாய்வது என்றால் அழிவது என பொருள்படும். அடுத்ததாக பிரித்து எழுதுக. பண்புடையார், பண்பு கூட்டல் உடையார், பண்பு உடையார். பண்பிலார், பண்பு கூட்டல் இலார், பண்பிலார். பெருஞ்செல்வம், பெருமை கூட்டல் செல்வம், பெருஞ்செல்வம். திரிந்தற்று, திரிந்து கூட்டல் அற்று, திரிந்தற்று. அடுத்ததாக இந்த செய்யுளில், நாம் படித்த இந்த செய்யுளில் ஒரே ஒரு குறளில் மட்டும் ஓமை அணி வந்துள்ளது. அது தொடர்பாக ஒரு வினா ஒன்றுள்ளது. ஓமை அணி என்றால் என்ன? ஓமை அணி என்பது நமக்கு தெரிந்த ஒரு நிகழ்வை கூறி நமக்கு தெரியாத ஒரு நிகழ்வை இது போலத்தான் அந்த நிகழ்வும் இருக்கும் என உரைப்பதுதான் ஓமை அணி. உதாரணமாக நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பொருள், உதாரண மாணவர்களுக்கு, இந்த வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு மிகப்பெரிய ராக்கெட் போன்றவற்றை நாம் செய்து பார்த்துருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அதை காட்ட வேண்டும் என்றால் சிறிய மாதிரி ஒன்றை செய்து இதை போலத்தான் ராக்கெட் இருக்கும், இதில் உள்ள பிரிவுகளைப் போலவே அதிலும் இருக்கும் என விளக்குவது ஓவமை. அடுத்ததாக மானம் என்ற தலைப்பில் கூறும் செய்திகள் என்ன? நமக்கு பாடப்பகுதியில் மானம் என்ற தலைப்பில் 2 குறட்பாக்கள் உள்ளன. பெருக்கத்து வேண்டும் பணிதல்,
சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அதாவது நம் நிலை உயரும்போது பணிதல் வேண்டும், நம் செல்வமெல்லாம் குறைந்து தாழும்போது ஊக்கத்துடன் உழைத்து முன்னேற வேண்டும். அடுத்ததாக, குன்றின் அணையாறும் குன்றுவர் குன்றுவ குன்றி அணையச் செய்யின். நாம் எவ்வளவு மகத்தான செயல்கள் செய்திருப்பினும் நமக்கு தகுதிக்கு பொருத்தமில்லாத ஒரு சிறு செயலை செய்தாலும் நம்முடைய பெருமைகள் எல்லாம் மாய்ந்து போகும். ஆக மூன்று கருத்துக்களை திருவள்ளுவர் நமக்கு கூறுகிறார். அடுத்தது ஒரு படம் ஒன்று உள்ளது. இந்த படத்துக்கு பொருத்தமான பாருங்கள், ஒரு முயலை ஒரு வேடன் அடித்து எடுத்து செல்கிறார். ஒரு யானை வருகிறது, யானை மீது வேல் எறிகிறார். அந்த யானை மீது வேல் படவில்லை. இந்த படத்துக்கு பொருத்தமான குறட்பா ஒன்று கூறுங்கள் பார்க்கலாம். இது உங்களுக்கு வீட்டு பாடம். அடுத்தது மற்றொரு பெருக்கத்து வேண்டும் பணிதல், சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. இந்த குறட்பாவுக்கு ஏற்ற ஒரு படத்தை நீங்கள் வரைந்து வாருங்கள். நட்பாராய்தலை மானம் பண்புடைமை மற்றும் ஐந்து அதிகாரங்களிலிருந்து நாம் குறட்பாக்களை பார்த்திருக்கிறோம். இதில் பண்புடைமை அதிகாரத்தில் ஒரு மண் என்ற சொல் மனப்பாட செய்யும் என்பதால் அதனை நன்றாக பொருள் புரியும்படி படித்து எழுதி பார்த்து கொள்ளுங்கள். திருக்குறள் நம் வாழ்விற்கு தேவையான கருத்துக்களை எடுத்து கூறும் ஒரு அற்புதமான நூல். நாம் நம் வாழ்க்கையில் பின்பற்றத்தக்க அருமையான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. எனவே படித்ததோடு இல்லாமல் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறளின்படி படித்ததின்படி வாழுங்கள். நல்ல பண்பாளராக வாழுங்கள். நன்றி. அடுத்த வகுப்பில் சந்திப்போம். இப்பாடத்திற்கான கேள்விகள்: வறுமை வந்த காலத்திலும் ஊக்கம் குறையாமல் எவ்வித உணர்வுடன் வாழ வேண்டும்? கிளைஞர் என்பது யாரை குறிக்கும்? நீர்நிலை தாவரங்கள் யாவை? கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361894807 என்ற எண்ணிற்கு அனுப்பவும்.